ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விளையர் பெற்ற நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போதெல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோமோ அப்போதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். தம்முடைய வார்த்தையால் அவர் நம்மை தேற்றுகிறார். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவாராக. உங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் கொடுப்பாராக. ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தமான வசனத்தை நம்முடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எபிரேயர் புத்தகம் 6:14 நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாக்குறுதியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நல்லாளில் கூட நாம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல ஈவுகளை நாம் தியானிக்க போகிறோம். முதல் குறிப்பு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 பேதுரு 3:6 அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். முதலாவதாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நல்ல மனைவியை கொடுத்தார். சாராள் ஆபிரகாமை கனப்படுத்தினாள் ஆண்டவனே என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து இந்த சாராள் நடந்து கொண்டான். இந்த சாராள் ஆபிரகாமை நேசித்து அவனுக்கு கீழ்ப்படிந்து அவனை எல்லா விதத்திலும் கனப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு மனைவியாக இந்த சாராள் ஆபிரகாமுக்கு இருந்தாள். இன்றைக்கு அநேக இடங்களிலே பிரச்சனைகளை நாம் பார்க்க முடிகிறது. கணவன் மனைவிக்கு ஒரு மனது இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் அநேக இடங்களிலே பிரச்சனைகள் வருவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அழைத்து அவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டாள். நல்ல ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டாள். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் கொடுக்கிற ஈவு என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, மனைவிகளே நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் நீங்கள் கீழ்ப்படிங்க என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக வீடுகள்ல கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு மனதில்ல, ஒற்றுமல்ல, பிரச்சனை வருது, போராட்டங்கள் வருது, அநேக இடங்கள்ல எதிர்மறையான காரியங்கள் நடப்பதை நாம் கேள்விப்பட முடிகிறது. ஒரு சபையில் ஒரு போதகர் வந்து சபையின் வாசல் நின்று கொண்டு இருந்தார். அப்படி நின்று கொண்டு இருக்கும் போது புருஷன் வந்து மனைவியை வெட்டுவதுக்கு அருவாளோட வேகமா ஓடி வந்தான். உடனே அந்த பெண் வந்து வேகமா ஓடி சர்ச்சுக்குள்ள வந்துட்டான். சர்ச்சுக்குள்ள வந்த உடனே அந்த புருஷன் வந்து சரி மனைவி வந்து சர்ச்சுக்குள்ள போயிட்டான்னு சொல்லிட்டு அவரும் பாஸ்டர் பார்த்த உடனே பயந்து அவரும் ஓடிட்டார். உடனே பாஸ்டர் வந்து கேட்டாராம், ஏமா அவன் புருஷன் உன்னை வெட்ட வாரான், என்ன பிரச்சனை, அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டார். அப்போ அந்த பெண் வந்து சொன்னிச்சான், ஐயா நான் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி நான் கிளம்பி அவசர அவசரமா வந்தேன், நீ சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அருவால் எடுத்து என் வீட்டுக்காரர் என்னை வெட்ட வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரே அழுவ அழுதுச்சான், கண்ணீர் வடிச்சிச்சான். உடனே அந்த போதகருக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டான். அதிகமா ஜெபித்தாராம். ஜெபிச்சுட்டு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு அந்த வீட்டுக்கு நம்ம நினைச்சு விசிட்டிங் நம்ம போவோம்னு சொல்லிட்டு போதகர் வந்து கிளம்பி விசிட்டிங் வந்து போனாராம். விசிட்டிங் போகும்போது அந்த குறிப்பிட்ட அந்த அம்மாவுடைய கணவர் வந்து இந்த வீட்டுல வந்து இருந்தாராம். பார்த்த உடனே பாஸ்டர் பிரேஸ்டார் வாங்க உட்காருங்க, டீ சாப்பிட்றீங்களா, ஜூஸ் குடிக்கீங்களான்னு சொல்லி கேட்டார். பாஸ்டருக்கு ஒரே பயமா, டீயை கொடுத்து ஜூஸை கொடுத்து அருவாள் வச்சு நம்ம ஒரே போடு போட்டுருவான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே பயமா, அதெல்லாம் வேண்டாம் நீங்க பெஸாம நீங்க நினைச்சீங்க உட்காருங்கன்னு சொல்லி அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சா. இப்படி நல்ல குணமா இருக்கீங்களா, ஏன் நீங்க உங்க மனைவி அடிக்கீங்கன்னு சொல்லி கேட்டார். உடனே அந்த நபர் வந்து சொன்னாரா, ஐயா நான் வந்து என் மனைவி அடிக்கலையா, என் மனைவி தான் என்ன அடிக்கான்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் அவுத்து காமிச்சார், இங்க பாருங்க எப்படிலாம் அடிச்சிருக்கான்னு சொல்லி அவர் காமிச்சார். உடனே பாஸ்டருக்கு ஒரே சந்தேகம் வந்துட்டான். சரி பிறகு ஏன் நேத்து நீ உங்க மனைவி வந்து அருவாள் வச்சு வெட்டுறதுக்கா நீ துரத்திட்டு ஓடி வந்த, நான் சர்ச்சை வாசல் நின்று நான் பார்த்தேன, நீ ஏன் உன் மனைவி வெட்டுறதுக்கு நீ இப்படி அருவாள் எடுத்துட்டு கொள்ளவரியோட அலையறேன்னு சொல்லி பாஸ்டர் வந்து கேட்டார். உடனே அந்த ஆள் வந்து சொன்னாராம், ஐயா என் வாழ்க்கையிலே நான் நைட்டு கிழமை 2 மணி நேரம் தான் நான் மகிழ்ச்சியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், இவன் தொல்லை இல்லாம இவ சர்ச்சுக்கு போயிருவா, நேத்த அவ சர்ச்சுக்கு போக மாட்டேன்னு சொல்லி வீட்டுல உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு வந்த கோபத்துல அருவாள் எடுத்து அவளை வெட்டுற மாதிரி ஒரு சீனை போட்டேன், அவ சர்ச்சுக்கு போன உடனே நான் நேர வீட்டுக்கு வந்துட்டேன், அதுக்கப்புறம் அவளை நான் அடிக்கல, அவளை ஏசல திட்டலன்னு சொல்லி சொன்னார், வேடிக்கையா சொன்னார். இன்றைக்கு அநேகர் கணவன் மேல பழிய போட்டுறாங்க, அநேகர் மனைவி மேல பழிய போட்டுறாங்க. அப்படி குறை சொல்லி கொண்டே இருந்து தங்களை வந்து நியாயப்படுத்துறதுக்கு அநேகர் வந்து மற்றவர்கள் மேல பழிய போடுறாங்க. ஆனா அன்றைக்கு சாராளும் ஆபிரகாமும் நல்ல ஒரு குடும்பத்திற்கு எடுத்துக்காட்டான நல்ல ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட குடும்பமாக நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் மாற்றி வராங்க. நம்ம குடும்ப ஜெபம் பண்ணும்போது நம்முடைய குடும்பத்திலையும் அன்பு பெருகும், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாகும், நல்ல ஒரு ஒருமனது உண்டாகும், நல்ல ஒரு ஒற்றுமை உண்டாகும். குடும்பம் என்பது கர்த்தர் கொடுத்ததுதான் குடும்பம். ஒரு சர்ச்சில் வந்து ஒரு பாஸ்டர் மரித்து போயிட்டாருன்னா அந்த இடத்துக்கு அடுத்த ஒரு பாஸ்டர் வந்துடலாம். ஒரு எம்எல்ஏ மரிச்சு போயிட்டாருன்னா அடுத்த ஒரு எம்எல்ஏ வந்துடலாம். ஒரு கலெக்டர் வந்து மரிச்சு போயிட்டாருன்னா
அடுத்து ஒரு கலெக்டர் வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துடலாம். ஆனா குடும்பத்துல கணவனாவது மனைவியாவது மறிச்சு போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல வேற யாரும் வர முடியாது, வேற யாரும் பிள்ளைகளுக்கு தகப்பனாவோ தாயாவோ மாற முடியாது. குடும்பம் என்பது கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை நம்ம சரியாய் நடத்துவதற்கு நமக்கு தேவ ஆலோசனை தேவை. தேவ சமூகத்திலே காத்திருந்து நம்ம ஜெபித்து கணவனும் மனைவியா மனைவியுமாக ஒருமனப்பட்டு ஜெபித்து எல்லா முடிவுகளையும் நம்ம எடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தையும் இந்த ஆபிரகாம் சாராளை போல நல்ல ஒரு குடும்பமாக, நல்ல ஒரு கணவன் மனைவிக்கு உண்டான அந்த உறவிலே நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். முதலாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நல்ல ஒரு மனைவியை கொடுத்தார். ஸ்தோத்திரம். இரண்டாவது குறிப்பு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:7. அப்பொழுது ஈசாக்கும் தன் தகப்பனாய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். இரண்டாவதாக நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். இந்த ஈசாக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, தகப்பனை கனப்படுத்துகிற, தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற நல்ல ஒரு பிள்ளையாக இந்த ஈசாக்கு வாழ்ந்து வந்தார். நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் வந்து ஈசாக்கை பலியிடுவதற்காக அந்த மோரியா மலைக்கு அழைத்து கொண்டு போகிறார். 3 நாட்கள் அவர்கள் பிரயாணப்பட்டு போறாங்க. அப்படி பிரயாணப்பட்டு போகும்போது ஈசாக்கு வந்து கேட்கிறாரு, தகப்பனே தகன பலிக்கு ஆடுகள் எங்கே என்று சொல்லி கேட்கிறார். அப்படி கேட்கும்போது ஆபிரகாம் சொல்கிற வார்த்தை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி சொன்ன போது ஈசாக்கை எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவன் தகப்பனை கனப்படுத்தி தகப்பனுடைய வார்த்தையை மதித்து அவன் மோரியா மலைக்கு அவன் கடந்து போனான். அப்பொழுது வழிபடத்தை கட்டி ஆபிரகாம் ஈசாக்கை அந்த வழிபடத்திலே வைத்து பலியிட துணிந்த போது ஈசாக்கு ஆபிரகாமுக்கு தன்னை முற்றிலும் முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்தான். ஈசாக்கு நினைச்சிருந்தான்னா ஆபிரகாமை அடித்து நொறுக்கி விட்டு எளிதாக ஓடி வந்திருக்கலாம். ஏன்னா வந்து ஈசாக்கு வந்து வாலிப பையன். இந்த ஆபிரகாமுக்கு வந்து வயசு வந்து அதிகமாயிட்டு 100 வயசுக்கு மேலான வயசு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பலியிட ஆண்டு சொல்றாரு. ஆனா ஈசாக்கு அப்படிப்பட்ட எதிர்மறையான காரியங்களை செய்யாமல் அவள் தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படைந்து தன்னுடைய உயிரையே கொடுக்க துணிந்த ஒரு நல்ல ஒரு மகனாக இந்த ஈசாக்கு வாழ்ந்தான். இன்றைக்கு அனைத்து குடும்பங்கள் நல்ல பிள்ளைகள் இல்ல, நல்ல பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படுகிற பிள்ளைகள், தாய்மார்களை கனம் பண்ணுகின்ற பிள்ளைகள் இல்லாததுனால அநேக குடும்பத்துல பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. ஆனால் ஈசாக்கு தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த, தாய்க்கு கீழ்ப்படிந்த நல்ல ஒரு மகனாக இந்த ஈசாக்கு காணப்பட்டான். இந்த ஈசாக்கு ஜெபிக்கிற மனிதனாக காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, சாயங்கால வேளையில இந்த ஈசாக்கு தியானம் பண்ணினான் என்று சொல்லி வசனம் நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, ஒரே மனைவியுடைய புருஷனாக வாழ்ந்தான். நியாயப்பிரமாணத்துக்கு முன்பதாக வாழ்ந்தவர் யாருன்னா ஈசாக்கு. நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்பதாக வாழ்ந்த ஈசாக்கு ஒரே மனைவியுடைய புருஷனாக அவர் என்ன செய்தாராம், வாழ்ந்தார். இப்படிப்பட்ட கணத்துக்குரிய ஒரு நல்ல ஒரு மனிதராக அந்த ஈசாக்கு வாழ்ந்தார். எந்த காரியத்தை செய்தாலும் அவர் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யக்கூடிய நல்ல ஒரு குணாதிசயத்தை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவர் இவனை ஆசீர்வதித்தார். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக, அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டுப்படுவதற்காக நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஈசாக்கை போல, திமுத்தேயக்களை போல, யோசுவாக்களை போல நற்குணசாலிகளாக ஆண்டவர் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த ஈசாக்கு தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படியக்கூடிய நல்ல ஒரு மனிதனாக, நல்ல ஒரு குமாரனாக இந்த ஈசாக்கு வாழ்ந்து வந்தான் என்று சொல்லி நாம் இங்க நாம் பார்த்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு வந்து போயிருந்தாராம். அப்ப பாஸ்டர் கேட்டாராம், அந்த மனுஷரை பார்த்து கேட்டாராம், உனக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்கன்னு சொல்லி கேட்டாராம். உடனே அவர் வந்து சொன்னாராம், எனக்கு மொத்தம் 7 பிள்ளைங்க அப்படின்னாரா. 7 பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டருக்கு ஒரே அதிசயம். சரி, 7 பிள்ளையிலேயே உனக்கு பிடிச்ச பிள்ளை யாருன்னு சொல்லி பாஸ்டர் கேட்டாராம். உடனே பாஸ்டர் வந்து அந்த நபரை வந்து வெளியே அழைத்து கொண்டு போனாராம். மேலே நிற்க பார்த்தீங்களா பாஸ்டர், அந்த பையன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த 7 பிள்ளைகளையுமே இந்த ஒரு பையன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொன்னாராம். உடனே பாஸ்டர் மேலே அண்ணாந்து பார்த்தாராம். மேலே அண்ணாந்து பார்க்கும்போது அந்த பையன் வந்து மேல் கூரையே தீ வச்சுக்கிட்டு இருந்தாராம். உடனே வந்து பாஸ்டர் சொன்னாரா, அடப்பாவி இவனை போய் நல்ல பிள்ளைன்னு சொல்லி சொல்றியடா,
உன் வீட்டுக்குரிய தீ வச்சுக்கிட்டு இருக்க, இவனை பார்த்து நீ நல்லபடின்னு சொல்லி சொல்றேன்னு சொல்லி பாஸ்டர் வந்து கேட்டார். உடனே அந்த ஆள் சொன்னாரா, ஐயா இவன் ஒருத்தனாவது என் வீட்டு மேல்குறையதான் தீ வைக்கிறான், இன்னும் ஆறு பேர் இருக்காங்க, இவன் அடுத்த எல்லா வீட்லயும் போய் மேல்குறையை தீ வைக்கிறதுக்கு அடுத்த வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, இவன் ஒருத்தனாவது என் வீட்டு மேல்குறையை தீ வைக்கான், மிச்சம் எல்லாரும் அடுத்த வீட்டு மேல்குறையை தீ வைக்க போயிட்டான்னு சொல்லி பாஸ்டர் வந்து அந்த ஆள் வந்து சொன்னாராம். அப்போ பாருங்க, அநேக வீட்டில் வந்து பிள்ளைகள் வந்து முரட்டாட்டம் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நல்ல ஒரு குமாரனை கொடுத்தார். அதுபோல ஆண்டவர் நமக்கும் நல்ல குமாரனை கொடுத்து கனப்படுத்துவாராக. இள வயதிலே அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குரிய ஆலோசனைகளே நாம் வளர்க்கும் போது அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட்டு பெருக கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. அடுத்து மூன்றாவதாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த நல்ல ஒரு ஆசீர்வாதம் ஈவு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24 இரண்டாம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, மூன்றாவதாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நல்ல ஒரு வேலைக்காரனை கொடுத்தார். இந்த வயதான காலத்தில் ஆபிரகாமுக்கு ஊழியம் செய்யக்கூடிய, அவனுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல ஒரு வேலைக்காரனை ஆண்டவர் கொடுத்தார், எலியேசரை கொடுத்தார். இந்த எலியேசர் இடத்துல வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பையும் ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடிகிறது, நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஆபிரகாமுக்கு நல்ல ஒரு வேலையாட்களை ஆண்டவர் கொடுத்து ஆபிரகாமை ஆண்டவர் கனப்படுத்தினார். அதே ஆண்டவர் உங்களுக்கு நல்ல நபர்களை கொடுத்து, நல்ல மனிதர்களை கொடுத்து, நல்ல மனிதர்களுடைய ஐக்கியத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை கனப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த எலியேசர் தான் என்ன பண்றாருன்னா, ஈசாக்கு வந்து பெண் பார்க்கும்படிக்கு மெசபத்திமையா தேசத்துக்கு அவர் போறாரு. அது மாத்திரமல்ல, ரெபெக்காவை அவர் தான் அழைத்து கொண்டு வர்றாரு. இவன் ஆபிரகாமுக்கு உண்மையான ஒரு வேலைக்காரனாக இருந்தான், எஜமானை கனமனக்கூடிய நல்ல ஒரு வேலைக்காரனாக இருந்தான். இன்றைக்கு அநேக இடங்கள்ல வேலைக்காரங்க சரியில்லாத சூழ்நிலை காணப்படுவதால அநேக இடங்கள்ல பிரச்சனைகளை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நல்ல உண்மையுள்ள உக்கிரானத்துவம் உள்ள நல்ல ஒரு வேலைக்காரனை கொடுத்து ஆண்டவர் இந்த ஆபிரகாமை கனப்படுத்தியதை நாம் இங்கு நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கும் நல்ல உறவுகளை கொடுப்பாராக, நல்ல சொந்தங்களை கொடுத்து ஆண்டவர் உங்களை கனப்படுத்தக்கூடிய ஆண்டவர் நமக்கு அநேக உண்மையுள்ள உத்தமம் உள்ள நல்ல வேலைக்காரர்களை கொடுத்து, உடன் ஊழியர்களை கொடுத்து, நம்மை நேசிக்கக்கூடிய நல்ல சகோதரர்களை கொடுத்து ஆண்டவர் நம்மை கனப்படுத்தி ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கும் மேன்மைப்படுத்துவதற்கும் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளையும் கூட ஆபிரகாமுடைய வாழ்க்கை அடிப்படையாக கொண்டு நாம் ஒரு மூன்று காரியங்களை நாம் தியானித்தோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நல்ல மனைவியை கொடுத்தார், நல்ல ஒரு மகனை கொடுத்தார், நல்ல ஒரு வேலைக்காரரை கொடுத்தார். இப்படிப்பட்ட ஈவுகளை ஆண்டவர் உங்களுக்கும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் கண்களை மூடி நம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, எங்களோடு பேசி நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனை உயர்த்தின ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஒரு மனைவியை கொடுத்தீங்க, அது மாத்திரமல்ல நல்ல ஒரு மகனை கொடுத்தீங்க, நல்ல ஒரு வேலைக்காரனை கொடுத்தீங்க. அதுபோல எங்களுக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து, நன்மையான ஈவுகளை கொடுத்து எங்களையும் உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, ஆமென்.